எல்லாருக்கும் வணக்கம். எல்என் பிரினபிள் சார்பாக உங்களை எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு பிஎல்சி கண்ட்ரோலரை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணால் ஈஸியாக அதை சூஸ் பண்ண முடியும், பெஸ்ட்டாக சூஸ் பண்ண முடியுங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 9 ஸ்டெப்ஸ் இருக்குது ஒரு பிஎல்சி கண்ட்ரோலரை சூஸ் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் தம்ப் ரூலுங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஒரு இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைஸ் நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு அந்த சூஸ் பண்ணுற டிவைஸஸ்க்கு எவ்வளோ மெமரிஸு கன்சியூம் ஆகும், ஓகே, அதுக்கு ஈக்குவலண்ட்டாக எந்த கண்ட்ரோலர் நம்ம யூஸ் பண்ணுங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் முதல் படி, முதல் ஸ்டெப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட சிஸ்டத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது ஆல்ரெடி இருக்கிற சிஸ்டமா இல்லை புதுசாக நீங்கள் செய்ய போகிறீங்களா அப்படிங்கிறத பற்றி அது ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் சூஸ் பண்ணுற சிஸ்டத்தில் முதல் ஸ்டெப்பே இதுதான், ஆல்ரெடி இருக்கிற சிஸ்டமா இல்லை புதுசாக நீங்கள் செய்ய போகிறீங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எப்போ எந்த சிஸ்டத்தை நீங்கள் சூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து இந்த புதுசாக வந்திருக்கக்கூடிய டெக்னாலஜிஸோட அது காம்பேக்டபிளாக இருக்காங்கிறத சூஸ் பண்ணுங்கள். சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த கண்ட்ரோலர் கண்டுபிடிக்கப்பட்டு இத்தனை ஆண்டுகள் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு லேட்டஸ்ட் ஒரு அப்டேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி சாஃப்ட்வேர்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்போ வருஷம் வருஷம் நிறைய அப்டேஷன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போது நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட்டு சூஸ் பண்ணாலும் சரி, ரொம்ப பழைய ப்ராடக்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது. ப்ரெசென்ட்டில் எக்ஸிஸ்ட் ஆகியிருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும், ஓகேவா? நியூ ஃபீச்சர்ஸ்லாம் அதில் ஆட் ஆகிருக்கான்னு பார்க்கணும், அதுக்கு ஈக்குவல்ட்டான சாஃப்ட்வேர்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த சிஸ்டத்தை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ அந்த சிஸ்டத்துக்கான கண்ட்ரோலரை நீங்கள் சூஸ் பண்ணணும். இது நீங்கள் ஒரு புது ப்ராடக்ட்டை ரிசர்ச் பண்ணி எடுக்கும்போது உங்களோட டைமும் சேவ் ஆகுது, மணியும் சேவ் ஆகுது. இரண்டாவது ஸ்டெப் எப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் கண்டிஷன், சுற்றுச்சூழல் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு பில்டிங்ஸில் நீங்கள் வந்து ஆட்டோமேஷன் பண்ண போகிறீங்க, பிஎல்சி வச்சு நிறைய கண்ட்ரோல்ஸ் பண்ண போகிறீங்க, அங்கே இருக்கக்கூடிய ஹீட், வென்டிலேஷன், ஏர் கண்டிஷனிங் சிஸ்டத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து கமிஷனிங் டைமில் எல்லாம் ஹாட்டாக தான் இருக்கும். ஆனால் ஒன்ஸ் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறமா உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக் ரூம்ஸ் இருக்கும், அங்கே அதுக்குள்ளே நீங்கள் கண்ட்ரோலர்ஸ் வச்சுக்கலாம். ஸோ அங்கே வந்து ப்ராப்பரான டெம்பரேச்சர் மெயின்டைன் செய்யப்படும். இதுவே நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரீஸ் போகிறீங்க, மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் போகிறீங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இண்டஸ்ட்ரீஸில் டெம்பரேச்சர் அதை அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, புழுதி அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, வைப்ரேஷன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கண்ட்ரோலரை சூஸ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற கண்ட்ரோலர் இது எல்லாத்தையும் தாக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கணும். இதில் இந்த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்னால் அது அஃபெக்ட் செய்யப்படுதுன்னா அந்த கண்ட்ரோலர் நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற கண்ட்ரோலர் உங்களோட என்விரான்மெண்டல் இஷ்யூஸை வித் ஸ்டாண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் எத்தனை டிஜிட்டல் இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ் வந்து கனெக்ட் பண்ண போகிறீங்க, உங்கள் சிஸ்டத்தில் எத்தனை டிஜிட்டல் இன்புட் அண்ட் டிஜிட்டல் அவுட்புட் டிவைசஸ் இருக்க போதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை வச்சு தான் வந்து உங்களோட கண்ட்ரோலரை நீங்கள் சூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி அனலாக் டிவைசஸ் எத்தனை இருக்குது? சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து சைட்டில் வோல்டேஜை மெஷர் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கலாம் சில இடங்களில், இல்லை கரண்ட்டை மெஷர் பண்ண வேண்டியதாக இருக்கும், இல்லைனா சில நேரத்தில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை நீங்கள் வந்து ப்ரெஷரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே வந்து அனலாக் டிவைஸோட தேவை இருக்குது. ஸோ அப்போ உங்களோட ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட அனலாக் இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸை கண்டிப்பாக சூஸ் பண்ணணும். இன்னும் சில இடங்களில் நீங்கள் வந்து சில எக்யூப்மெண்ட்ஸை கமாண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும், அதுவும் வோல்டேஜ் யூஸ் பண்ணி, கரண்ட் யூஸ் பண்ணி, அதை ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது, ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறதுங்கிறத நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி இடங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட அனலாக் அவுட்புட் டிவைசஸ் நீங்கள் சூஸ் பண்ணணும். அடுத்ததாக, ஏதாவது உங்கள் சிஸ்டத்துக்கு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் தேவைப்படுதா அப்படின்னு பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரோலர் உங்களோட அப்ளிகேஷனில் கவுண்டிங் ஆப்ஷன் இருக்குது, இல்லை பொசிஷனிங் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட கண்ட்ரோலரை சூஸ் பண்ணணும். நீங்கள் சூஸ் பண்ணுற கண்ட்ரோலரில் உங்களோட அப்ளிகேஷனுக்கு தேவையானது இல்லைங்கும் போது நீங்கள் அந்த கண்ட்ரோலரை சூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரோலர் உங்களோட அப்ளிகேஷனோட நீட்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுதாங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ரியல் டைப் கிளாக் இருக்கக்கூடியதாக இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து ட்ரெண்ட்ஸ் பண்ணுறீங்க, ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ் பண்ணுறீங்க, என்னென்ன விஷயங்கள் நடந்தது, ஹிஸ்டோரியனில் சேவான விஷயங்களை நீங்கள் ப்ராப்பராக அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கணும் அப்படின்னா இந்த எல்லா ஃபீச்சர்ஸும் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். இது இல்லை அப்படிங்கும்போது உங்களோட இதில் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் எதுவும் தேவையில்லைங்கும் போது நார்மலான கண்ட்ரோலர்ஸ் போனால் போதும். பட் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட கண்ட்ரோலர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸ்டெப் நம்பர் 6, சிபியு. உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் சிபியு வேணும், அதாவது எவ்வளோ மெமரி அதுக்கு தேவைப்படும், எத்தனை டிவைஸ் அது கூட கனெக்ட் பண்ண போகிறீங்க, இதை வச்சு தான் நீங்கள் டேட்டா மெமரி டிசைட் பண்ண போகிறீங்க. அதுவே வந்து உங்களோட ப்ரோக்ராம் எவ்வளோ பெருசாக இருக்க போகுது, என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, இதுதான் வந்து உங்களோட ப்ரோக்ராம் மெமரியை சூஸ் பண்ண போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்பீடில் நீங்கள் வந்து இதை வந்து ஸ்கேன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் பண்ணக்கூடிய ஆக்குபை பண்ணக்கூடிய மெமரியை பொறுத்து தான் வந்து இது தீர்மானிக்கப்படுது. இப்போ ஒரு டேட்டா மெமரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா
ஓகேங்களா. நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த டேட்டாஸு ஓகேவா, அது எல்லாத்தையுமே வந்து சிஸ்டத்தில் ஸ்டோர் பண்ணி வைக்கும். இதுதான் வந்து நார்மலாக டேட்டா மெமரிங்கிறது. இப்போ ஒரு தம்ப் ரூல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு டிஜிட்டல் இன்புட் டிவைஸ் இல்லை அவுட்புட் டிவைஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது எவ்வளோ மெமரி ஆக்குபை பண்ணுங்கிறதுக்கு ஒரு தம்ப் ரூல் இருக்குது. அது என்னென்னா, ஒரு அஞ்சு வேர்ட்ஸை நம்ம வந்து ப்ரோக்ராம்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு அஞ்சு வேர்ட்ஸு எவ்வளோ மெமரியை ஆக்குபை பண்ணுமோ அதுதான் வந்து ஒரு டிஜிட்டல் இன்புட்டோ இல்லைன்னு ஒரு டிஜிட்டல் அவுட்புட் டிவைஸ் ஆக்குப்பை பண்ணும். இதுதான் தம்ப் ரூல். அஞ்சு வேர்ட்ஸு எவ்வளோ மெமரி ஆக்குப்பை பண்ணுதோ அதுதான் வந்து ஒரு டிஜிட்டல் இன்புட்டோ இல்லை அவுட்புட் டிவைஸ் வந்து ஆக்குப்பை பண்ணக்கூடிய மெமரி. அதுவே வந்து அனலாக் டிவைஸ் எவ்வளோ மெமரி ஆக்குப்பை பண்ணும் பார்த்திங்கன்னா, 25 வார்த்தைகள், 25 வேர்ட்ஸு எவ்வளோ மெமரி ஆக்குப்பை பண்ணுமோ அந்த இடத்த வந்து ஒரு அனலாக் இன்புட் டிவைஸோ இல்லை அவுட்புட் டிவைஸோ ஆக்குப்பை பண்ணும். இதுதான் வந்து தம்ப் ரூல், டிஜிட்டல் இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைஸஸ்க்கான ஒரு சிம்பிளான தம்ப் ரூல். சரி, இப்போ நம்ம முன்னாடியே சொன்னோம் இந்த டேட்டா மெமரியில் என்னெல்லாம் சேவ் ஆகும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, கவுண்டர்ஸு, டைமர்ஸு, ஃப்ளாக்ஸு, கரண்ட் வேல்யூஸு, செட் பாயிண்ட்ஸு, இது எல்லாமே வந்து டேட்டா மெமரியில் தான் இருக்கும். ஓகேங்களா. அதுவே ப்ரோக்ராம் மெமரியில் என்னென்னலாம் இருக்கும்னா, நம்ம எழுதக்கூடிய சீக்வன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம், நம்ம வந்து லேட்டர் லாஜிக்கில் பண்ணக்கூடிய அந்த ப்ரோக்ராம் வந்து ப்ரோக்ராம் மெமரியில் இருக்கும். அதுதான் வந்து அந்த அப்ளிகேஷனை பர்ஃபார்ம் பண்ண போகுது. ஓகேங்களா. அதே மாதிரி நம்ம சிபியூட ப்ராசஸரோட ஸ்பீடு ரொம்ப முக்கியம். ஏன்னா சில சிபியு பூலியன் லாஜிக்ஸில் சீக்கிரமாக பர்ஃபார்ம் பண்ணிடும். அதுவே வந்து நம்ம வந்து பிஐடி எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம். அதனால் உங்களோட அப்ளிகேஷன் என்னங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் கண்ட்ரோலர்ஸையும் சூஸ் பண்ணணும். ஏன்னா அதிகமாக மெமரி கன்சியூம் பண்ணி அது ஸ்பீடாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கண்ட்ரோலர்ஸ் கண்டிப்பாக சின்ன தான் மெமரி கன்சியூம் பண்ணி ஒர்க் ஆகக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸில் நல்லா ஒர்க் ஆகும். அதனால் உங்களோட சிபியூ ப்ராசஸரோட ஸ்பீடுங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்தது லொக்கேஷன்ஸு. இப்போது நம்ம கண்ட்ரோலருக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான லொக்கேஷன் நம்ம தீர்மானிச்சிட முடியும். ஆனால் நம்மளோட ஃபீல்ட் டிவைசஸ், இன்புட் டிவைசஸ், அவுட்புட் டிவைசஸோட லொக்கேஷன்ஸை நம்ம வந்து சைட்டில் போய் பார்க்கணும். அது எங்கே இருக்குது, எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது நம்ம பாட்டுக்கு வந்துட்டு. ஏன்னா அந்த லொக்கேஷன்ஸை பார்த்துட்டு தான் ஓகேங்களா நம்ம வந்து அதுக்குன்னு தனியாக அதை லோக்கல் கண்ட்ரோலர்லேயே லோக்கல் பேனல்லையே அதை கனெக்ட் பண்ணிட முடியுமா, இல்லை அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ரிமோட் ஐஓ பேனல்ஸ் வேணுமா அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே நம்ம வந்து இதை வச்சு தான் தீர்மானிக்க முடியும். ஓகேங்களா. அதே மாதிரி நம்ம சூஸ் பண்ணக்கூடிய சிபியு இவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து வரக்கூடியதை கனெக்ட் பண்ண முடியுமா, இல்லை தனியாக ரிமோட் ஐயை வச்சு அது மூலமாக அதை கூட கம்யூனிகேட் பண்ணணுமா அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே வந்து இந்த லொக்கேஷன் வச்சு நம்ம தீர்மானிக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன். உங்களோட கம்யூனிகேஷன் எப்படி நீங்கள் உங்களோட ஃபீல்ட் டிவைசஸ் கூடயும் கூட கண்ட்ரோலர் பேச போகுது. கண்ட்ரோலர் வந்து கண்ட்ரோலர்லேருந்து நம்மளோட ஸ்கேடாக கூட நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ண போகிறோம், எந்த நெட்ஒர்க் யூஸ் பண்ணி பேச போகிறோம், ஈத்தர்நெட் யூஸ் பண்ண போகிறோமா, இல்லை பிஎல்சி டு பிஎல்சி நார்மல் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ண போகிறோமா, இல்லை வந்து ஃபைபர் ஆப்டிக் கம்யூனிகேஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறோமா, இல்லை வந்து மாட்பஸ் ஆர்டியூஸ் யூஸ் பண்ண போகிறோமா, ப்ரோஃபி பஸ்ஸா, ப்ரோஃபி நெட்டா, ஸோ என்ன சார்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம கம்யூனிகேட் பண்ண போகிறோங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். அதுதான் ஸ்டெப் நம்பர் 8. அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங். உங்களோட ப்ரோக்ராமிங் ரெக்யூர்மெண்ட் என்ன, நீங்கள் நார்மலான ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ண போகிறீங்களா, இல்லை ஸ்பெசிஃபிக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ண போகிறீங்களா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட கண்ட்ரோலரை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரோலர்ஸு உங்களோட எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள், பிஏடி லூப்புங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறதில்ல, ஆனால் ஃபியூச்சரில் ஆட் ஆகும்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களோட கண்ட்ரோலர்ஸை சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். எத்தனை பிஏடி லூப்ஸ் இருக்கும் ஓகேங்களா. அதே மாதிரி வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ண போகிறோம், அதுவே வந்து சப்ரூட்டின்ஸ் நம்பர் ஆஃப் சப்ரூட்டின்ஸ் அதிகமாக இருக்க போதா, இல்லை வந்து டைரக்ட் இன்டரப்ட்ஸ் ஏதாவது இருக்க போதா, இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணணும். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஒரு சம்மரியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நம்ம ப்ரொப்போஸ் சிஸ்டத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும், அதோட என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் என்னென்னங்கிறது தெரிஞ்சிருக்கணும், எத்தனை டிஜிட்டல் இன்புட் டிவைசஸ் அண்ட் அவுட்புட் டிவைசஸ் இருக்க போது, எத்தனை அனலாக் இன்புட் டிவைசஸ் அவுட்புட் டிவைசஸ் இருக்க போது, நம்மளோட அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக் ஏற்ற மாதிரி ஏதாவது நம்ம மாடிஃபை பண்ண வேண்டியது இருக்குமா, சிபியூ என்ன மாதிரி டைப் ஆஃப் சிபியூ நம்ம யூஸ் பண்ண போகிறோம், இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸோட லொக்கேஷன்ஸ் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும், எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ண போகிறோம், அதே மாதிரி என்ன மாதிரி மெத்தடில் அதை ப்ரோக்ராம் பண்ண போகிறோம், இது எல்லாம் தான் ஸ்டெப் 9 ஸ்டெப்ஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இதில் வந்து மேனுவல் புஷ் பட்டன் இருக்குது, ப்ரெஷர் ஸ்விட்ச் இருக்குது, டெம்பரேச்சர் ஸ்விட்ச் இருக்குது, மோட்டர் இருக்குது. இதில் மோட்டருங்கிறது ஒரு அவுட்புட் டிவைஸ், இது வந்து டிஜிட்டல் அவுட்புட் டிவைஸாக நம்ம எடுத்துக்கலாம். அதுவே வந்து நம்ம இந்த மேனுவல் புஷ் பட்டனுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு இன்புட் டிவைஸ் தான். இந்த டெம்பரேச்சர் ஸ்விட்சுமே ஒரு டிஜிட்டல் இன்புட் டிவைஸாக தான் ஆக்ட் ஆக போகுது. இந்த ப்ரெஷர் சென்சார் ஸ்விட்சுமே பார்த்திங்கன்னா ஒரு டிஜிட்டல் இன்புட் டிவைஸாக தான் ஆக்ட் ஆக போகுது. இதுவே இந்த டெம்பரேச்சர் சென்சார் ஸ்விட்சுக்கு பதிலாக அங்கே ஒரு டெம்பரேச்சர் சென்சார் நம்ம கொடுக்குறோம், அதோட அவுட்புட் 4 to 20 மில்லியாம்ஸ் வரப்போகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு அனலாக் டிவைஸு, இதை வந்து அனலாக் டிவைஸ்னு தான் நம்ம சொல்லணும். அப்போ அந்த இடத்துல நம்மளோட அனலாக் மாடியூலுக்கான தேவை வரப்போகுது, அங்கே நம்ம அனலாக் இன்புட் மாடியூல் ஒன்று ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுவே இந்த ப்ரெஷர் சென்சார் ஸ்விட்சுக்கு பதிலாக ஒரு ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டர் இருக்குது, அதோட அவுட்புட் 4 to 20 மில்லியாம்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நமக்கு
ஒரு அனலாக் இன்புட் டிவைஸ் தேவைப்படும். இதுவே இப்போ இந்த மோட்டரில் ஒரு விஎஃப்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. விஎஃப்டி வச்சு இதோட ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த விஎஃப்டி எடுத்து பார்த்திங்கன்னா 2 to 10 volt சப்ளையில் கமேண்ட் பண்ண முடியும் அப்படின்னா, அந்த இடத்துல நமக்கு ஒரு அனலாக் அவுட்புட் டிவைஸ் தேவைப்படுது. அதே போல் இந்த இது வந்து கரெக்டான ஸ்பீடில் தான் இது ஒர்க் ஆகுதான்ட்டு நமக்கு ஃபீட்பேக் எடுக்க வேண்டியது இருக்கும்னா, அந்த இடத்துல ஒரு அனலாக் இன்புட் மாடியூலுக்கான தேவை இருக்குது. ஸோ நம்மளோட ஃபீல்டு டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரியும் ஃபீல்டு எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுற இதுக்கு ஏற்ற மாதிரியும் தான் இந்த நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் வந்து நம்மளோட கண்ட்ரோலர்ஸு எந்த கண்ட்ரோலர் சூஸ் பண்ணுங்கிறது டிசைன் ஆக போகுது. இப்படி தான் வந்து நம்ம வந்து ஒரு பிஎல்சி கண்ட்ரோலரை சூஸ் பண்ணோம். ஸோ ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், எங்களோட ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்கோம். ஸோ நாங்கள் வந்து இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், பில்டிங் ஆட்டோமேஷன், ஹோம் ஆட்டோமேஷனுக்கு டிசைன், இன்ஸ்டாலேஷன், டெஸ்டிங் அண்ட் கமிஷனிங் சப்போர்ட், கன்சல்டன்சி சப்போர்ட்ஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி சோலார் பவர் ப்ராஜெக்ட்ஸுக்கும் சரி டிசைன், இன்ஸ்டாலேஷன், டெஸ்டிங் அண்ட் கமிஷனிங் அண்ட் ஆல்சோ கன்சல்டன்சி சப்போர்ட்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஃபீல் ஃப்ரீ டு காண்டாக்ட் அஸ். நன்றி.